Hi students, next we see exercise 8.7 concept. Okay, definition 8.12. First definition, let a equal to x comma y such that a is less than x less than b comma c is less than y less than d subset of r square. Okay, or a ingra or function vandu define pannirukranga, so r square lulla r square subset ah irukra define pannirukranga. அந்த ஏ வேல்யூஸ் வந்து ரியல் நம்பருக்கு ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை என்ன எடுத்துருக்குறாங்கன்னா வி சே தட் என்ன ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷனோட பேர் என்ன சொல்லணும்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. என்ன ஃபங்க்ஷன்? ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜினியஸ் அப்படின்னா என்னென்னா கொடுத்துருக்குற கொஸ்டின் வந்து எக்ஸ்கமாக ஒயில் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸும் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒயின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ லேம்டாவை காமனாக வெளியில் எடுக்கலாம். லேம்டாவை என்ன பண்ணணும்? காமனாக வெளியில் எடுக்கணும். காமனாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஃபங்க்ஷனாக வரும். அப்படி வரும்போது இந்த லேம்டாவோட பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவோம். இந்த மாதிரி லேம்டாவை வெளியில் எடுத்தாலே அது பேர் தான் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அது பவரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் டிகிரின்னு சொல்லுவாங்க. அதில் பவரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் என்ன சொல்லுவாங்க? டிகிரி. இது ரெண்டு டூ வேரியபிள்ஸ்க்கு. சிம்லர்லி கேஸஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ வேரியபிள்க்கு அதிலே சொல்லியிருப்பாங்க 8.12 டெஃபினிஷனில். ஸோ இங்கே த்ரீ வேரியபிள்னா எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய், இசட்டுக்கு பதிலாக லேம்டா இசட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். லேம்டாவை காமனாக வெளியெடுத்தும்போது ரிமைனிங் அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கிடச்சிரும். அப்படி இருந்துச்சுன்னா ஜிஇசியை ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட டிகிரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லேம்டாவோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரின்னு அர்த்தம். லேம்டாவுக்கு பதிலாக டி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஸ்கேலார் வந்து மியூ என்ன வேணாலும் ஸ்கேலார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் 8.13 ஆயிலர் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இங்கே ஆயிலர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா வைசே ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரியன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸாக இருக்கணும், அதோடய டிகிரி வந்து என்னாக இருக்கணும். என்னென்னா என் மீனிங்ஸ் கான்செப்ட் என் வந்து என்ன இருக்கலாம், என்னென்னா ஜென்ரலாக என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பி அப்படின்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வெரிஃபை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் எஃப் அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி த்ரீ வேரியபிளுக்கும் அதே கான்செப்ட் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஒரு டிகிரி வந்து என்ன இருக்கணும். இருந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு டோ எஃப் பை டோ இசட் ஈக்குவல் டு என் எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுவோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் ஓரியன்டாக எப்படி ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம்.